அடுத்தது த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் ஐம்பத்தி ஆறாவது ப்ராப்ளம் இது பார்த்தீங்கன்னா கே டூ தௌசண்ட் செவனில் கேட்ட ப்ராப்ளம் எ த்ரீ ஃபேஸ் கொரல்கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் ஹஸ் எ ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அண்ட் அ மேக்சிமம் டார்க் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரேட்டட் டார்க் அட் ரேட்டட் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி நெக்லெக்ட் த ஸ்டேட்டா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் லாசஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்லிப் ஃபார் மேக்ஸிமம் டார்க் இஸ் டேஷ் அஸ் அஷ்வல் நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே கிவ் அண்ட் டேட்டாக எழுதிக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் கிவ் அண்ட் ஒன் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ரேட்டட் டார்க் அதாவது ஸ்டார்டிங் டார்க் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டி ரேட்டட் அதான் மீனிங் அடுத்து த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்ஸிமம் டார்க் வந்து T Maximum equal to 300 ஹண்ட்ரட் 3 times T rated நமக்கு என்ன கேட்டுக்காங்கனா SM ஸ்லிப் கரஸ்பாண்டிங் to maximum டார்க் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஃபார்ம்லாம் அந்த ஃபார்மில் தான் இதுவும் ஸோ டிஎஸ்டி பை டி maximum equal to ஏ divided by A square plus 1

எஸ்எம் ஸோ நமக்கு வந்து டா ஸ்டார்டிங் டார்க் என்னது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆஃப் டி ரேட்டட் அதே மாதிரி மேக்ஸிமம் டார்க் ஈக்குவல் டு த்ரீ டைம்ஸ் ஆஃப் டி ரேட்டட் ஸோ ரேட்டட் ரேட்டட் கேன்சல் ஆயிரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து ஒன் பை டூவாக இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பை த்ரீ ஈக்குவல் டு டூ எஸ்எம் டிவைட் பை எஸ்எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இப்போ சிம்பிளிஃபை பண்ணனா இங்கே கொண்டாங்கன்னா எஸ்எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இங்கே ஃபோர் so ஸோ ம எஸ்எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எஸ்எம் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் இக்குவேஷன்ஸ் கிடைக்கும் ஸோ ரி பண்ணோன்னா எஸ்எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எஸ்எம் ப்ளஸ் ஒன் சீரோ இதை நம்ம சால்வ் பண்ணி ரூட் கண்டுபிடிக்கலாம் எப்படி மைனஸ் பி ஸோ மைனஸ்னால் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி square மைனஸ் ஃபோர் ஸோ பினா பதினாறு மைனஸ் ஃபோர் இன்டூ ஏ ஒன்று சி ஒன்று டிவைட் பை டூ இன்ட்டு ஒன் இதான் நமக்கு ரூட்ஸ் இந்த கார்ட்ராட்டிக் இக்குவஷனோட ரூட்ஸ் நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும் ஒன்று தான் பாசிபிள் ஆன்சர் ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்இக்குவல்டி சிம்பிஃபை பண்ணிங்கன்னா பாயிண்ட் டூ சிக்ஸ் செவன் நைன் இன்னொரு வேல்யூ த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ ஸோ மேக்ஸிமம் ஒன்று தான் ஸ்லிப் இருக்க முடியும் ஸோ இதான் நமக்கு ஆன்சர் ஸோ இதை பர்சன்டேஜில் சொன்னோம் அப்படின்னா எஸ்எம் ஈக்குவல் டு இதான் நமக்கு ஆன்சர் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜ் பர்சன்டேஜில் சொன்னோம் அப்படின்னு ஸோ இது இப்போ எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு ஆப்ஷன் டிஸ்த கரெக்ட் ஆன்சர் ஸோ அடுத்ததாக டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் மூணு ப்ராப்ளம் அதாவது ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் இந்த மூணு ப்ராப்ளத்துக்குமே காமனாக கொஞ்சம் டேட்டா அப்புறம் இண்டிவிஜுவலாக கொஞ்சம் டேட்டாவும் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கே டூ தௌசண்ட் செவனில் கேட்டகொஸ்டி எ த்ரீ ஃபேஸ் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் ஹேஸ் ஏ ஸ்டார்டிங் கரண்ட் ஆஃப் செவன் டைம்ஸ் த ஃபுல் லோட் கரண்ட் அண்ட் த ஃபுல் லோட் ஸ்லிப் ஆஃப் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டார்டிங் கரண்ட் பை ஃபுல் லோட் கரண்ட் ஈக்குவல் டு செவன் அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபிஃப்டி செவன்த் ப்ராப்ளம் வரலாம்

ரேட்டட் இருக்குது அதாவது ஆக்சுவல் பெர் யூனிட் வேல்யூ நமக்கு என்னென்னா ஆக்சுவல் பை பேஸ் வேல்யூ பேஸ் வேல்யூங்கிறது வந்து இங்கே ரேட்டட் ஆகுது ஸோ டார்க் டிவைட் பை ரேட்டட் இருக்கிறது தான் பெர் யூனிட் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங் டார்க் டிவைட் பை ஃபுல் ஓட்டாக இருக்குதுன்னா ரேட்டட் இருக்கிறது தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஃபஸ்ட் நம்ம டேட்டா எழுதிக்கலாம் கிவன் டேட்டா எழுதிக்கலாம் ஸோ நமக்கு என்ன கொடுத்துருவாங்க கிவன் ஃபுல் லோட் ஸ்லிப் இது டேரக்டாக இந்த காமன் டேட்டாவில் வந்து கிடைக்கிறது ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லைனா பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் டாக்டர் ஈக்குவல் டு செவன் டைம்ஸ் ஃபுல்லோட் கரண்ட் ஸ்டார்டிங் கரண்ட் ஈக்குவல் டு செவன் டைம்ஸ் ஃபுல் ஓட் கரண்ட் இல்லைனா ஸ்டார்டிங் கரண்ட் பை ஃபுல் லோட் கரண்ட் அந்த ரேஷியோ ஈக்குவல் டு செவன் ஸோ நமக்கு இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் யூஸ் பண்ணும்போது டி ஸ்டார்டிங் பை டி ஃபுல்லோட் ஈக்குவல் டு கே ஸ்குவர் ஐ ஸ்டார்டிங் பை ஐ ஃபுல்லோட் ஸ்கொயர் இன்ட்டு ஃபுல்லோட் ஸ்லிப் ஸோ நமக்கு இது கொடுத்துருக்காங்க அதாவது பெரிய யூனிட் அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் பெரு யூனிட்னா ஸ்டார்டிங் டார்க் டிவைடட் பை ரைட்டட் டார்க் அதான் அதில் ஃபுல்லோ டார்க் தான் ஸோ இதுதான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இன்ட்டு ஐஎஸ்டி பை ஐஎஃப் வந்து செவன் செவன் ஸ்கொயர் இன்ட்டு ஃபுல்லோ டார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கே ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் டூ ஃபோர் சிக்ஸ் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் பாயிண்ட் ஸோ பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது ஸோ நமக்கு ஆப்ஷன் சீஸ்த கரெக்ட்வான் ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் ஐம்பத்தி ப்ராப்ளம் சேம் டேட்டா காமன் டேட்டாவில்

ஃபுல்லோ டார்க் இதான் வந்து நமக்கு பெர் யூனிட் ஏன் அப்படின்னா இது ஆக்சுவல் வேல்யூ இது பேஸ் வேல்யூ பேஸ் வேல்யூ வந்து ரேட்டட் வேல்யூன்னா ஃபுல்லோட் வேல்யூ எடுத்துருக்கும் ஸோ இதை வந்து பெர் யூனிட் ஸ்டார்டிங் டார்க்னு சொல்லலாம் அதான் கொடுத்து எவ்வளவு அப்படின்னு நமக்கு கேட்டுருக்காங்க ஸோ நமக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறது என்ன ஃபார்ம்லாம் வரும் அப்படின்னா ஸ்டார்டிங் டாக் பை ஃபுல்லோ டார்க் ஈக்குவல் டூ ஒன் பை த்ரீ ஐஎஸ்டி பை ஐ ஃபுல்லோட் ஹோல் ஸ்கொர் இன்டூ எஸ் ஃபுல் அவுட் இந்த ரெண்டு டேட்டாவும் ப்ரீவியஸாகவே கொடுத்துருந்தாங்க இது எவ்வளோ அப்படின்னா நமக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இது வந்து ரேஷியோ வந்து செவன் கொடுத்துருந்தாங்க ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுதான் நமக்கு கொஸ்டின் டிஎஸ்டி பை ஃபுல் இதான் வந்து டிஎஸ்டி பெர் யூனிட் அதாவது ஸ்டார்டிங் டார்க் டிவைட் பை ஃபுல் அவுட் டார்க் இல்லைன்னா ஸ்டார்டிங் டார்க் இந்த ஆக்சுவல் வேல்யூ ரேட்டட் வேல்யூ ஆர் ஆக்சுவல் வேல்யூ பை பேஸ் வேல்யூ வந்து ரேட்டட் தட் இஸ் ஈக்குவல் டு பெர் யூனிட் வேல்யூ ஸோ நமக்கு இப்போ ஒன் பை த்ரீ இன்டூ செவன் ஸ்கொயர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நமக்கு எவ்வளோ வரும் ஆன்சர் பாயிண்ட் எயிட் ஒன் சிக்ஸ் ஸோ இந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்தது அந்த காமன் டேட்டாவில் தேர்ட் ப்ராப்ளம் அதாவது ஐம்பத்தி ஒம்போதாவது ப்ராப்ளம் ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர் யூனிட் இஸ் ரெக்கர்ட் தென் த பெர் யூனிட் ஸ்டார்டிங் கரண்ட் சுட் பி டேஷ் நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டர் டாக் ஸ்டார்டரோ ஆட்டோ ட்ரான்ஸ் ஸ்டார்டரோ எதுவும் கொடுக்கல ஸோ டேரெக்டாக ஆன்லைன் நம்ம வச்சுக்கலாம் அதாவது ஓல்டேஜ் எதுவுமே நம்ம ரெடியூஸ் பண்ணல என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் பெர் யூனிட் ஈக்குவல் டு பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நான் நிறுத்தோம் பெர் யூனிட் வேல்யூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா ஆக்சுவலாக இது என்னது டிஎஸ்டி பை டி ஃபுல் லோட் இதுதான் வந்து டி பெர் யூனிட் டிஎஸ்டி பெர் யூனிட் ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் கரண்ட் எவ்வளோவா லிமிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டார்க்கு இவ்வளோ இருக்கிறதுக்கு ஸோ நமக்கு ஃபார்ம்லாம் என்ன ஃபார்ம்லா டிஎஸ்டி பை டிஎஃப்எல் இக்குவல் டு கரண்ட் வந்து ஐஎஸ்டி பை ஐ ஃபுல் ஓட் த ஸ்கொர் இன் எஸ் ஃபுல் ஓட் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு செவன் சாரி இது கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஃபைவ் ஐஎஸ்சி தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஐஎஸ்டி பை

0 0.5 divided by 0 0.05 that is equal to 10. <coughs> so the square equal to so ist by ifl equal to root 10 that is equal to 3.16. the end option to match the green So option C is the correct one. அடுத்தது த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் அறுபதாவது ப்ராப்ளம் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கெயிட் டூ தௌசண்ட் எயிட்டில் கேட்டிருக்காங்க ஏ ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்ட் ஃபிஃப்டி ஹெட்ஸ் த்ரீ தேர்ட்டி ஹெச்பி த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் ட்ராயிங் ஃபிஃப்டி ஆம்ஸ் கரண்ட் அட் பாயிண்ட் எயிட் பவர் ஃபேக்டர் லேகிங் த ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் காப்பர் லாசஸ் ஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் வாட் ரெஸ்பெக்டிவ்லி த ஃப்ரிக்ஷன் அண்ட் விண்டேஜ் லாசஸ் ஆர் தௌசண்ட் ஃபிஃப்டி வாட் அண்ட் த கோர் லாசஸ் ஆர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட் த ஏகா பவர் ஆஃப் த மோட்டார் வுட் பி டேஷ் அல் நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ யார் கேப் பவர் கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஸோ என்ன கிவ் ஒன் டேட்டா கொடுத்துருக்காங்க கிவ் ஒன் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்ட் அப்புறம் அவுட்புட் பவர் தேர்ட்டி ஹெச்பி ஃப்ரீக்குவன்சி ஃபிஃப்டி ஹெச் அண்ட் லைன் கரண்ட் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஆம்ஸ் பக்டர் காஸ் ஃபைவ் ஈக்குவல் டு பாயிண்ட் எயிட் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் காப்பர் லாஸ் பி ஸ்டேட் ஆர் காப்பர் லாஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் இல்லைன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் அதேமாதிரி ரோட்டாரோட காப்பர் லாஸ் பி ரோட்டார் காப்பர் லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வாட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் அண்ட் வின்டேஜ் லாஸஸ் இல்லைனா மெக்கானிக்கல் லாசஸ் சொல்லலாம் பி மெக் லாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி வாட் அந்த கோர் லாஸ் பி கோர் லாஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஏர்க் பவர் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க என்ன கேட்கறாங்க பிஜி ஈக்குவல் இதுதான் நமக்கு கொஸ்டின் ஸோ நமக்கு பிஜி அப்படின்னு பிடிக்கலாம் ஆமால் இண்டக்ஷன் மோட்டார் பொறுத்தவரை ஸ்டேட்டாக் இன்புட் கொடுப்போம் ஸ்டேட்டார் லாஸஸ் போக ரிமைனிங் அவைலபிளாக இருக்கும் ஏர் கேப்பில் அதுதான் ரோட்டாரோட இன்புட்டாக அதான் பிஜி ஏர் கேப் பவர் ஸோ ஸ்டேட்டாரில் என்னென்ன லாசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டார் காப்பர் லாஸ் நடக்கும் அதுக்கப்புறம் கோர்லாஸ் அது ஸ்டேட்டாரில் தான் நடக்கும் ஏன்னா கோர்லாஸ் வந்து ரோட்டார் இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்தவரை ரோட்டாரில் நெக்லிஜிபிள் ஏன்னா ஃப்ரீக்வன்சி வெரி லெஸ் அதாவது ஃபிஃப்டி ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்தனா மேக்ஸிமம் டூ ஹெட்ஸ் அது மாதிரி தான் ரோட்டாரில் இருக்கும் ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் வெரி லெஸ் அதனால் ரோட்டார் கோர்லாஸ் வந்து மேக்ஸிமம் நெக்லிஜிபிள் தான் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ கோர்லாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஸ்டேட்டாரில் தான் நடக்கும் ஸ்டேட்டார் கோர்லாஸ் ஸோ இண்டக்ஷன் மோட்டாரோட இன்புட் மைனஸ் ஸ்டேட்டார் லாசஸ் ரெண்டையும் கழிச்சோன்னா இன்புட்லேருந்து ஸ்டேட்டார் லாசஸ் அப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து கேப் பவரில் கிடைக்கும் அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஸோ கேப் பவர் பிஜி ஈக்குவல் டு இன்புட் பவர் பிஐ மைனஸ் ஸ்டேட்டார் லாஸஸ் ஸ்டேட்டார் லாஸஸ் ஸ்டேட்டார் லாசஸ் என்னெல்லாம் வரும் ஸ்டேட்டாரோட காப்பர் லாஸ் ப்ளஸ் கோர் லாஸ் ஸோ இதான் நமக்கு ஃபார்முலா ஸோ பிஐ இப்போ கண்டுபிடிக்கணும் ஸ்டேட்டாரோட லாசஸ் காப்பர்லா ஸ்கோர்லாஸ் ரெண்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்டு காப்பர்லா ஸ்கோர் லாஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நமக்கு தெரியும் அதுதான் ஸ்டேட்டாரோட லாஸஸ் இப்போ இன்புட் பவர் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா நம்ம ஏர் கேப் பவர் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இன்புட் பவர் ஃபார்ம்லாம் என்ன என்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க கரண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரூட் த்ரீ விஎல் ஐஎல் ஃபைவ் ஸோ இவ்வளவு நமக்கு டூ த்ரீ இன்ட்டு லைன் வோல்டேஜ் ஃபோர் ஹண்ட்ரட் கரண்ட் ட்ரான் ஃபிஃப்டி ஆம்ஸ் அண்ட் பவர் ஃபேக்டர் பாயிண்ட் எயிட் ஸோ இதை சிம்ப்ளிகைட் பண்ணா நமக்கு டூ செவன் செவன் ஒன் டூ பாயிண்ட் ஒன் டூ நைன் வாட்ஸ் இவ்வளோ வாட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிபியூட் பண்ணலாம் ஸோ பிஜி ஈக்குவல் டு டூ செவன் செவன் ஒன் டூ பாயிண்ட் எயிட் ஒன் டூ நைன் மைனஸ் ஸ்டேட்டார் லாஸ்டர் ஸ்டேட்டார் காப்பர் லாஸ் இக்குவல் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் core loss ஈக்குவல் to மைனஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இன்புட் மைனஸ் இந்த ரெண்டு நமக்கு ஏர் கேப் ஹவர் கிடைக்கும் ஸோ இதோட ஆன்சர் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் ஜீரோ ஒன் வாட்ஸ் சாரி கிலோ வாட்ஸ் டூ பாயிண்ட் நமக்கு டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் கிலோ தான் நம்மளுக்கு ஏர் கேப் பவர் ஸோ இது இப்போ எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் You get only 5.01, so option C is the correct answer.